வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் சோஷியல் மீடியா நம்மளோட வாழ்க்கையில இரண்டரை கலந்துட்ட ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் இந்த சோசியல் மீடியாவால எந்த அளவுக்கு பயன்கள் இருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவிற்கான கெடுதல்கள் நடக்கவும் சாத்தியங்கள் இருக்கு இதுக்கு கடந்த சில வருடங்கள்ல நடந்த பல நிகழ்வுகளையும் நாம எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான ட்விட்டர் மூலமா ஜப்பான்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லிங் அரங்கேறி இருக்கு அத தான் இப்போ நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலாம் இன்டர்நெட் அண்ட் சோசியல் மீடியா தற்போதைய சூழ்நிலையில நம்மளோட வாழ்க்கையில இரண்டரை கலந்துட்டு ஒரு விஷயம் கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்காத பல விஷயங்களையும் நாம சந்திக்காத பல நபர்களையும் இந்த சோஷியல் மீடியா மூலமா அறிமுகப்படுத்திக் கொள்வது ரொம்பவே எளிதாகி இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நாம சந்தோஷமா இருந்தாலும் சரி நாம சோகமா இருந்தாலும் சரி இல்ல டிப்ரெஸ்டா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை பத்தி கூட நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல பதிவிடுவோம் ஒருத்தர்ப்படி அப்லோட் செய்யக்கூடிய விஷயங்களே கூட அவருக்கு பிரச்சனையா வந்து முடிவதற்கான சாத்தியங்களும் இப்போ நிறையவே இருக்கு இதுக்கு எங்கெங்கல்ஸ் தேட தேடவேனா நம்ம சுத்தியே நிறையவே நடந்திருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சேலம்ல ஒரு பொண்ணு மாஃபிங் பிரச்சனையால தற்கொலை செய்து கொண்டது ஏன் லாஸ்ட் இயர் கூட ஒருத்தர் டிக்டாக் வீடியோஸ்க்கு இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதுன்னு நம்மளை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு இதே மாதிரியான யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் ஜப்பான்லயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க ஜப்பான பத்தின செய்திகளை தொடர்ந்து இருந்தா அங்க சூசைட் ரேட் அதிகமா இருக்குன்ற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சமீப ஆண்டுகள்ல இது கம்மியா இருப்பதா சொல்றாங்க பட் ஸ்டில் ஜப்பான்ல நடக்கக்கூடிய தற்கொலைகளோட எண்ணிக்கை அதிகம்தான் அதுவும் இந்த கோவிட் டைம்ல கொஞ்சம் அதிகமா இருப்பதாவே கவலை தெரிவிக்கிறாங்க இதுக்கு சமூகம் சார்ந்து பல்வேறு காரணிகள் இருக்கு ஆனா அந்த ஒரு விஷயத்தின் மூலமாவே ஒரு சீரியல் கிளியோ அங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அரங்கேறி இருக்குன்றதுதான் இங்க ஒரு அதிர்ச்சியான விஷயமே அது என்னன்றத பத்தின செய்திகளை இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம் இந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிச்ச ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அதுவும் குறிப்பா ஆகஸ்ட் மாசம் தான் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதம் டாக்கா ஹீரோ சிராஜ் என்ற ஒரு இளைஞன் டோக்கியோ நகரத்திலிருந்து ஜப்பானோட வேறொரு நகரமான ஜாமா நகரத்திலிருந்து ஒரு அபார்ட்மெண்ட்க்கு குடி வந்திருக்காரு ஜாமா சிட்டிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே இவர் என்ன பண்ணிருக்காருனா தன்னோட ட்விட்டர் அக்கவுண்ட் மூலமா சில நபர்களை தொடர்ந்து கண்காணிச்சு அவர்களை தொடர்பு கொள்றாரு அந்த நபர்கள் எல்லாம் யாருன்னு பார்க்கும் போது சூசைடிகல் தாட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க டாக்கா ஹீரோ அவங்க கூட பேசி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தற்கொலை எண்ணத்தை அதிகரிப்பது மட்டும் இல்லாம தற்கொலைக்கு தான் உதவுவதாகவும் சொல்லியிருக்காரு அதுவும் எப்படினா தன்னோட வீட்ல வந்து நீங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அதுக்கு நான் உங்களுக்கு உதவி கூட செய்வேன் சொல்லி இருக்காரு டாக்கா ஹீரோ அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல அவர் தொடர்பு கொண்ட சில நபர்கள் எனக்கும் அந்த மாதிரியான தற்கொலை எண்ணங்கள் இருக்கு நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போயிடலான்ற மாதிரி எல்லாம் கூட அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரியான பல்வேறு தகவல்கள் அடுத்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அந்த டாக்கா ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க போனவங்க எல்லாத்தையுமே கொலை செஞ்சிருக்காரு டாக்கா ஹீரோ டாக்கா கொலை செய்யப்பட்ட நபர்கள் ஒன்பது பேர் எட்டு பேர் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதுவும் இறந்து போன எல்லாருமே பதிவின் பருவத்தோட இறுதி ஆண்டுகள்லயோ இல்ல இருபதுகளோட ஆரம்ப வயதுல இருந்தவங்களா இருந்தாங்கன்றது ஒரு அதிர்ச்சியான விஷயம் இந்த மாதிரியான விஷயத்த ரொம்ப காலத்துக்கெல்லாம் அவரால் செய்ய முடியல இந்த நபர் ஆக்டிவா இருந்ததே ஒரு மூணு மாசம் குறிப்பிடலாம் ஆனா அந்த மூணு மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒன்பது பேரோட மரணத்துக்கு இந்த நபர் காரணமா இருந்திருக்காருன்றது கண்டிப்பா அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான்

அப்படி தேடும்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்தது என்னன்னா கடந்த சில மாதங்களாவே தன்னோட தங்கைக்கு தற்கொலை எண்ணம் வந்திருப்பதை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த நபர் அது மட்டும் இல்லாம இந்த தற்கொலை விஷயமா தன் தங்கை யாரோ ஒரு நபர் கூட அடிக்கடி தொடர்பு கொண்டுட்டு இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த நபர் வேற யாரும் கிடையாது டாக்கா ஹீரோ சிராஷி தான் இந்த விஷயத்த கிட்ட அந்த சகோதரர் தெரிவிக்கிறாரு போலீசாரும் உடனடியா அந்த ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ட்ரேஸ் பண்ணதுல டாக்கா ஹீரோ பத்தின எல்லா தகவல்களும் கிடைச்சதுக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டோட அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவங்களோட வீட்டுக்கு சர்ச் பண்ண போறாங்க அப்படி சோதனையிட போனவங்களுக்கு உண்மையாவே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பல கூலர் ஒன்பது நபர்களோட வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோட அக்கம்பக்கத்தினர்கிட்ட விசாரிச்சப்போ டாக்கா ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருவதை கவனிச்சதாவும் போலீசார் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி டாக்கா ஹீரோ கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு போலீஸ் விசாரணையில டாக்கா ஹீரோ தான் செய்த எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர் சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும் போது ட்விட்டர்ல யாரெல்லாம் சூசைடிகள் தாட்ஸா இருக்கிறாங்களோ அவங்க தான் இவரோட டார்கெட்டா இருந்திருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணி தொடர்பு கொண்டு தற்கொலை எண்ணத்தை அதிகமாக்குனதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் தற்கொலை செஞ்சுக்கலாம்னு கூட அவர் ஆஃபர் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு இதுல என்ன ஒரு கொடூரமான விஷயம்னா கடைசி நேரத்துல சிலர் தற்கொலை செஞ்சுக்க வேண்டான்னு கூட முடிவெடுப்பாங்களாம் ஏன் பெரும்பாலானவங்க அந்த ஒரு முடிவுக்கு தான் அதையும் மீறி கொலை டாக்கா ஹீரோ அது மட்டும் இல்லாம இந்த நபரோட விக்டிம்ஸ் பெரும்பாலும் பெண்களா இருக்க காரணம் என்னன்னு கேக்கும் போது அவங்களை நான் செக்ஷுவலா அசால்ட் பண்ணவும் நினைச்சிருந்ததா தெரிவிச்சிருக்காரு டாக்கா ஹீரோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியே வந்தா ஜப்பானிய மக்கள் உண்மையாவே அதிர்ந்து போனாங்க அதுக்கப்புறம் கடந்த மூன்று ஆண்டுகளா நீதி விசாரணை நடந்து வந்துச்சு இதுல டாக்கா ஹீரோ தரப்புலையும் பல்வேறு விதமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது போது அவங்க எல்லாம் தானாவே முன் தற்கொலை செய்ய தன் கிட்ட கேட்டாங்கன்ற மாதிரி பல்வேறு விதமான வாதங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு இருந்தாலும் கடந்த மூன்று வருடங்களால் நடந்த நீதி விசாரணையின் இறுதியில கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட அக்டோபர் ஒன்றாம் தேதி அவரோட அபார்ட்மெண்ட்ல நடந்த ஒன்பது கொலைகளுக்கு டாக்கா ஹீரோ சிராஷி தான் காரணம்னு முடிவெடுக்கப்படுது அதன் தொடர்ச்சியா கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அவர் விருப்பப்பட்டா மேல்முறையீடு செய்யலான்ற ஒரு அனுமதியும் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா டாக்கா ஹீரோ தான் மேல்முறையீடு செய்ய போவதில்லைன்னு அறிவிச்சிருக்காரு ட்விட்டர் கில்லர்ன்ற பெயர்ல ரொம்பவே பிரபலமான இந்த சீரியல் கில்லிங் கேஸ் ஜப்பான மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர்ச்சி அடைய வச்சது இந்த ட்விட்டர் கில்லர் கேஸ் பெரிய பேசப்பட்ட வாட்டி மறுபடியும் ஜப்பான்ல தற்கொலைக்கு எதிரான வாதங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குதான் ஆனா இந்த நிலை அப்படியே தொடர்ந்து கவர்மெண்ட்டும் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து தற்கொலைகளோட எண்ணிக்கையை குறைக்க முயற்சி பண்ணுவாங்களா இல்ல கடந்த பல ஆண்டுகளா நீடிச்சு வர்ற மாதிரி ஜப்பான்ல சூசைட் ரேட் அதிகமாவேதான் இருக்குமான்றத நாம பொறுத்திருந்ததை இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ட்விட்டர் கேஸ் வேற ஒரு விஷயத்தையும் நமக்கு உணர்த்தி இருக்கு எப்படினா இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியாவோட ஒரு டார்க்கர் சைடாவும் இந்த ஒரு கேஸை நம்ம எடுத்துக்கலாம் இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ